வாசினி சுதாகர் அவர்களை அழைத்து நிற்கின்றேன். உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் மற்றும் உங்கள் அரசியல் பின்னணி சம்பந்தமாக அங்களுடன் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக. அனைவருக்கும் வணக்கம். நான் திருமதி வாசினி சுதாகர், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மகளிரணி தலைவியும் நல்லூர் பிரதேச சபை உறுப்பினரும் யாழ் முத்துத்தம்பி மகாவித்யாலயத்தின் ஆசிரியருமாக இருக்கிறேன். வணக்கம். நீங்க பேசுறது கேக்குது, தொடர்ந்து பேசுங்க. நான் ஆசிரியமாக இருக்கிறேன். உண்மையாக நான் ஆசிரியராக இருந்த நான் முள்ளிவாய்க்கால் யுத்தத்துல மிக மோசமாக பாதிக்கப்பட்டு நான் யாழ்ப்பாணம் வந்து பாடசாலையில் இருக்கேக்க அங்க இன அழிப்ப சந்திச்சு நான் மிக வருத்தத்தோட மிக துன்பங்களோட நாங்கள் இங்க வந்தும் இந்த பாடசாலையில போய் நான் சேவை செய்யக்க வந்து அந்த போதை வஸ்து என்ற ஒரு பெரிய மிகப்பெரிய நச்சு எங்களோட சமூகத்துல விதைக்கப்பட்டிருந்தது. அதை தடுப்பதற்கு நான் ஆசிரியராக இருந்து என்னால அதை முடியாமல் போயிட்டு, ஏனென்று சொன்னா ஆசிரியர் நிர்வாகம் ஒரு குறிப்பிடத்தக்க அளவிலான் இருக்கும், போதை வஸ்து மிகப்பெரிய அளவில திட்டமிடப்பட்டிருக்கு. அப்ப அதை வந்து தடுக்கிறதுக்கு என்னால முடியாம இருந்தது. அதே நேரத்துல வந்து நான் முள்ளிவாய்க்கால் யுத்தத்தை கண்ணூடாக பார்த்து வாழ்க்கையில தமிழ் மக்கள் பட்ட மிக அவலங்களை சந்திச்சு வெளியில வந்த நான் இன அழிப்பு என்றால் எப்படி என்றத உணர்வு ரீதியாக உணர்ந்து வெளியில வந்த நாங்கள் நான் உண்மையா இந்த அரசியலுக்கு போறதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது இன அழிப்பு ஒன்று நடந்திருக்கு. அதை நாங்கள் அனுபவிச்சு கொண்டு இச்சை வரை காணாமலாக்கப்பட்டும் கைது செய்யப்பட்டும் இழந்தவர்களாகவும் இருந்து கொண்டு இருக்கேக்க ஜெனீவாவில போய் எங்களோட தமிழ் மக்கள் சார்பாக ஒரு உரை நிகழ்த்தப்படுகிறது. அந்த உரையிலே ஒரு ஊடக பேச்சாளர், தமிழ் மக்களால தெரிவு செய்யப்பட்ட கட்சியின் ஒரு ஊடக பேச்சாளர் ஜெனீவாவில போய் உரையாற்றுற இந்த யுத்தம், இது ஒரு 2009 போர் வந்த ஒரு யுத்தம், இந்த போர் வந்து ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி. அப்ப ஒரு ஆக்சிடென்ட் நடக்கேக்க ரெண்டு பக்கத்தாலேயும் அழிவு வரும், இதுதான் நடந்ததொழிய இதுக்கு வந்து வெளிநாட்டு விசாரணை தேவையில்லை என்று ஒரு மிக சின்ன விடயமாக இதை சொல்லேக்க உண்மையில அனுபவித்த அந்த பெரும் துன்பங்களுக்கு மத்தியில இந்த வார்த்தை என்ன, வார்த்தை தான் என்னை இந்த அரசியலுக்கு இழுத்து வந்திருக்கேன்டா. நாங்கள் அனுபவிச்சதுகள்ல இருந்து நாங்கள் விடுதலை பெறணும் என்ற நோக்கத்துல நாங்கள் எத்தனையோ 30 சமூகம் போராடி எல்லாத்தையும் இழந்து வந்தும் அந்த இன அழிப்புன்றதை இல்லை என்றும் அது ஒரு ஆக்சிடென்ட் ஒரு சின்ன விஷயமா சொன்னது வந்து என்னை இந்த அரசியலுக்கு கொண்டு வந்து இந்த பேச்சாளர்கள்ட பக்கத்துல இருக்க நியாயமற்ற தன்மையை நான் தோற்கடிக்கணும் என்று நினைச்சு இந்த அரசியல் களத்துல இறங்கி நான் இந்த சமூகத்துல உள்ளூராட்சி தேர்தல்ல ஒரு வெற்றி பெற்ற வேட்பாளராக என்ற இலக்கும் என்ற நோக்கமும் எனக்கு வெற்றியை தந்தது. அந்த வகையில நான் இன்றைக்கு இந்த போதவஸ்து பாவனையை என்னால முடிந்த அளவு தடை செய்வதற்காகவும் இந்த தேசத்தின் இலக்க வாழ்ந்து நாங்கள் தமிழர்கள் எல்லோரும் ஹல்லோலப்பட்ட அந்த நிகழ்வுகள்ல இருந்து நாங்கள் மீண்டும் ஒரு இறமையுள்ள ஒரு தேசத்துல நாங்கள் ஒரு நல்லதொரு வாழ்க்கையை வாழணும் என்ற மிகப்பெரிய, அதாவது எங்களோட தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கொள்கை பரப்பில ஒரு தேச ஒரு நாடு இரு தேசம் என்ற தமிழர் தேசத்தை பெறும் ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கோட நான் இந்த அரசியல் பயணத்துல இறங்கி இருக்கிறேன். அதற்கான முழு என்னால முடிந்த சகல துறைகளிலும் நான் இந்த சமூகத்துல எல்லா வேலைகளையும் செய்து கொண்டு கடந்த 11 போதை வஸ்து பாவனைக்கான அத்தனை எதிர்ப்பு நடவடிக்கைகள் அத்தனையும் என்னால முயன்றவரை செய்து கொண்டிருக்கிறேன். கடந்த 3 இதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் மிகப்பெரிய அளவுல செய்து கொண்டிருக்கிறேன். மக்களுக்கான மிகப்பெரிய சேவையை செய்வதற்காக பெண்கள் இந்த போர்ல பட்ட வடுக்களை மாற்றி அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை தரத்தை பெற்றுக் கொடுக்கணும் என்ற மிகப்பெரிய ஒரு நோக்கோடையும் தான் நான் இதுக்குள்ள இந்த அரசியல் பயணத்துக்குள்ள வந்திருக்கிறேன் என்று நான் சொல்லலாம். என்ன பற்றி நன்றி வாசி அவர்களே. அடுத்ததாக நாங்கள் இந்த முதலா சுற்றிலே கேள்விகளுக்கு நுழைவோம். உங்களுக்கு தெரியும், தேர்தல் வன்முறைகளை கண்காணிக்கும் நிலையமானது தனியே தேர்தல் வன்முறைகளை கண்காணிப்பது மட்டுமல்லாமல் தேர்தல் எல்லா காலப்போதிலே பெண்கள் சார்ந்து செயற்படுறது, அதாவது வந்து பெண்கள் சார்ந்துதான் பெண்கள் உரிமைகள் சார்ந்து அரசியலிலே பெண்களுடைய உரிமைகள் சார்ந்து செயற்படுத்தினாங்க. இப்போது நான் இங்கு பேசுறது விடயம் என்னன்னு சொன்னால் இந்த அரசு இலங்கை அரசியலை பொறுத்த வரைக்கும் இலங்கையிலே உலகிலே முதலாவது பிரதமர் இருந்த ஒரு நாடு, ஜனாதிபதியும் 2 ஜனாதிபதி பெண் ஜனாதிபதி இருந்திருக்கின்றார், ஒரு மிகவும் ஒரு சக்தி மிக்க கட்சியினுடைய தலைவராக ஒரு பெண் இருந்திருக்கின்றார். ஆனாலும் அவர்கள் யாருமே பெண்களுடைய அரசியல் பிரசனத்தை அதிகரிப்பதற்கான எந்த விதமான முயற்சிகளும் செய்ததாக எனக்கு தெரிய எனது அறிவுக்கு தெரியவில்லை, எனது வயதுக்கு தெரியவில்லை.
உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க பயந்து கொள்ளுங்க. நான் அறிஞ்ச வரைக்கும் மற்ற பெண்களை அரசியலில் ஊக்குவிப்பதற்கான எந்த விதமான வேலைகளையும் செய்ததாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் உங்களுக்கு தெரியும், பெண்கள் சம்பந்தமாக நாங்கள் இந்த 2018 ஆண்டு தேர்தலுக்கு முன்னதாக நாங்கள் குரல் எடுக்கின்ற போது சிஎம்இ நாங்கள் 33 வீதத்தை கோட்டிருந்தோம். ஆனால் கிடைத்த 25 வீதம். அதன் ஊடாக பல பெண்கள் உள்வாங்கப்பட்டார்கள் அரசியலுக்கு, அரசியலுக்கு முதன் முதலாக உள்வாங்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் தேர்தல் அண்டு வருகின்ற போது உங்களுக்கு தெரியும், இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் வந்து வடக்கு கிழக்கிலிருந்து ஒரு பெண் உறுப்பினர் தேர்தலிலும் தெரிவு செய்யப்படவில்லை, தேசிய பட்டியலிலும் தெரிவு செய்யப்படவில்லை. கடந்த தேர்தலில் ஒருவர் தெரிவிப்பு செய்யப்பட்டிருந்தார் நினைக்கின்றேன், தேசிய பட்டியலில் கூட நினைக்கின்றேன். அந்த வகையிலே தான் இன்னொரு தெரிவு செய்யப்பட்டிருந்தார் தேசிய கட்சியினூடாக. ஆனால் இம்முறை அது இல்லை. வடமாகாண சபை எடுத்து பார்த்தோம்னால் ஒருவர் மட்டும் தெரிவு செய்யப்பட்டிருந்தார் ஒரு பெண். இந்த விகிதம் போதுமா நினைக்கின்றீங்களா? நினைக்கின்றீங்களா? 52 வீதத்துக்கு மேல் இருக்கிறார்கள் பெண்கள், அனைத்து துறைகளிலே பெண்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அரசியல் என்று வருகின்ற பொழுது ஒரு மிகவும் ஒரு மிகவும் ஒரு சின்ன இலக்கு நம்பர்ஸ் தான். நாங்கள் வீதம் என்பதாகவும் மிகவும் குறுகிய வீதம். பாராளுமன்ற தேர்தல் எடுத்து பார்த்தால் 8 உறுப்பினர்கள் தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். மிச்ச 4 உறுப்பினர்கள் வந்து தேசிய பட்டியலூடாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். ஆக மொத்தம் 225 பேர்லே 12 பேர், கிட்டத்தட்ட 5:3 வீதம். 5 வீதம் வைக்கலாம். 52 வீதம் இருக்கின்ற பெண்களில் வெறும் 5 வீதம் தான் தேசிய அரசியல் பிரதிநிதித்துப்படுத்துகின்றார். பெண்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கு பெண்களால் முடியாது என்ற ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த கட்டை அப்படிங்கு உருவாக்கப்பட்டது பெண்களுக்கு, பெண்கள் அரசியலுக்கு செல்வது உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இதேதான் இந்த இடத்துல கேள்வியை திருமதி வாசிகரிடம் கேட்க இருக்கின்றேன். அதாவது வந்து இந்த எண்ணிக்கையா விகிதம் இருக்கின்றது அந்த பெண்களாக்கு 25%, இந்த விகிதம் அறிமுகப்படுத்தப்பட்டது கோட்டா, அதாவது ஒதுக்கீடு அறிமுகப்படுத்தப்பட்டதுனால பெண்களுடைய அரசியல் பிரதிநிதித்துவம் அதிகரிச்சிருக்கின்றா, அதனால பெண்கள் முன்வர்றாங்களா? அதை விட திருமதி வாசிவிடம் கேட்பதற்கு முன்னதாக சில விடயங்களை நான் தெளிவாக குறிப்பிட வேண்டியிருக்கின்றது. நாங்கள் தேர்தல் வன்முறை கண்காணிப்பு நிலையம் வந்து 2019 ஆண்டிலே ஒரு கண்காணிப்பு படிவத்தை இலங்கைக்கு அறிமுகப்படுத்தியிருந்தது. அதாவது வேட்பாளருடைய பிரச்சார நிதியாக்கங்கள், அதாவது செலவழித்துக்கான செலவினங்களில் உத்தேச தொகையை நாங்கள் மதிப்பிட்டிருந்தாங்க. அந்த உத்தேச தொகை நீங்க நம்ம அடிக்கடி கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு எங்களால் கண்காணிக்கக்கூடிய விகிதம் வந்து 100% செலவழிப்பார்களா என்றால் எங்களை கண்காணிக்கக்கூடிய வெறும் 30% தான் கண்காணிக்க முடியும். என்றால் ஒரு பொறுப்புள்ள நிறுவனமாக நாங்கள் கொடுக்கின்ற எந்த தகவலுக்கு எங்களுக்கு ஆவணம் இருக்க வேண்டும். எனவேதான் ஒரு 30% மாத்திரம்தான் கண்காணிக்க முடிந்தது. அந்த 30%லையுமே 1 மாசத்துல 35 வேட்பாளர்களோட தொகை வந்து 3,796 மில்லியன் இலங்கை ரூபாய், வெறும் 30% மாத்திரமே. அதே போன்று இந்த மாதிரி கொரோனாக்கு மத்தியில் நடந்த பொது தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் 3,601 மில்லியன் ரூபாய். அது என்ன சொன்னால் இதை இதை விட முக்கிய அடைவான குறிப்பிட வேண்டும், நாங்கள் கண்காணிப்பின் போது அவதானித்திருந்தோம். ஒரு வேட்பாளர் தன்னுடைய ஒரு அரசியல் கூட்டத்துக்கு, ஒரு பிரச்சார கூட்டத்துக்கு, ஒரு கூட்டத்துக்கு மாத்திரமே அவர் செலவு செய்த தொகை வந்து 63 லட்சம், 6.3 மில்லியன் ஒரு கூட்டத்துக்கு செலவு செய்த தொகை மாத்திரம். அவருடைய அலுவலகத்தை பயன்படுத்துறதுக்கு, அவர் கட்சிக்காண்டி பிரச்சாரத்துக்கு அலுவலகத்துக்கான செலவு வந்து கிட்டத்தட்ட 46 மில்லியன், கிட்டத்தட்ட 4.5 கோடி. இப்போ அவ்வளவு செலவு செய்ததெல்லாம் நாங்கள் தவறண்டு கூற வரையில்லை. ஏனென்றால் இதுவரைக்கும் இலங்கையில் ஒரு சட்டம் இல்லாதபடியாக தவறண்டு ஆக முடியாது. ஆனால் அப்படியே கட்டுப்பாட்டு முறை ஒன்று இல்லாத, ஒழுங்குபடுத்த இல்லாத போது அங்கே சமண சந்தர்ப்பம் வழங்கப்படுவதில்லை. ஒரு வேட்பாளருக்கு ஒரு நல்ல கொள்கை இருந்தாலும் அந்த வேட்பாளர் கொள்கையை கொண்டு சேர்க்கக்கிடையில ஒரு கொள்கைகள் அற்ற ஒரு எதிர்கால திட்டமற்ற ஒரு வேட்பாளர் தனது பணபலத்தினால் வெல்லக்கூடிய சான்ஸ் இருக்கு. அட் த சேம் டைம் இதேவேளை இன்னொன்று நாங்கள் பார்க்க வேணும், இவர்களுக்கு இவ்வளவு பணம் எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. நான் அதுக்கான சோர்ஸ் ஆஃப் இன்கம் சோர்ஸ் நாங்கள் செக் பண்றது எங்கள் சட்ட முறைகளில் இல்லை. அப்ப இவர்களுக்கு நிதி அளிக்கிறதுக்காண்டி பெரிய பண முதலைகள் என்று சொல்லலாம், குறிப்பிடலாம். மிகப்பெரிய செல்வந்தர்கள் இருக்கிறார்கள். அந்த வேட்பாளர் வெற்றி பெற்று வந்த பின்பு தான் இவரிடம் பணம் வாங்கி செலவழித்த தேர்தலில் அவருக்கு சாதகமாகத்தான் அவர் தனது ஆட்சியை கொண்டு நடத்த வேண்டிய தேவை ஒன்று இருக்கின்றது. எனவே அது அவருக்கு வாக்கு போட்ட மக்களுக்கு இல்லாமல் ஒரு சிறிய தொகையா இருக்கின்ற குறிப்பிட்ட தொகை எண்ணிக்கையா இருக்கிற அந்த நிதி வழங்குநர்களுக்காகத்தான் ஆட்சியை நடத்த வேண்டிய முறைமை ஒன்று இருக்கின்றது. அதாவது மக்கள் விரும்பியாக செயல்பட வேண்டிய தேவை ஒன்று இருக்கின்றது. எனவே இந்த பிரச்சார நிதியாக்கம்ன்றது மிகவும் ஒரு பாரதமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் பெண்கள் இளைஞர்கள், பெண்களை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும் பெண்களுக்கு பணவரத்திலே மிகவும் ஒரு குறிப்பிட்ட தொகையினர் தான் இருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும் சக்தி மிக்க பெண்களும் ஆற்றல் உள்ள இளைஞர்களும் தான் அரசியலில் இருந்து பின்வாங்குறது காரணம் எங்களோட நிதி இல்லை. ஒரு வேட்புமனு தாக்கல் செய்யறா நிதி வேணும்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு காசு இருக்கான காட்சிகள் தர்றமே இழப்பாடு இருக்கு, அது தனி அப்பாற்பட்ட விடயம். ஆனால் நாங்கள் பேசுவோம் இந்த விடயம் சம்பந்த இலங்கையில் இதுவரைக்கும் ஒரு பிரச்சார நிதியாக்க சட்டம் ஒன்று அமுல் இல்லாத காரணத்தினால், ஒரு பிரச்சார ஒழுங்குபடுத்தல்கள் எதுவும் இல்லாத காரணத்தினால் அது எவ்வளவு தூரம் தேர்தலிலே பெண்களை பாதித்திருக்கின்றது, அது நீங்க என்ன மாதிரி வெற்றிகரமா முறியடிச்சீங்க என்று கொஞ்சம் சொல்ல முடியுமா திருமதி வாசுகி அவர்களே? இந்த கேள்வியை நீங்க மீண்டும் ஒரு காக்க கோணும்
சில நேரம் தடையாவேன். அது விளக்கம் கொடுத்தபடி கட்டாயம் கேட்கறது இல்ல, திரும்ப இருக்கா வந்து இல்ல இல்ல, நீங்க அந்த கேள்வியை மட்டும் கேளுங்க. பிரச்சார நிதியாக்க சட்டங்கள் வந்து இலங்கையில அமுல்ல இல்லாதபடியால் எவ்வளவும் செலவழிக்கிறாங்க இப்ப, அது வந்து எவ்வளவு தூரம் பெண்கள் அரசியல் உள்நுழைவதற்கு பாதிப்பா இருக்கு, அது நீங்க என்ன மாதிரி வெற்றியாக நீங்க தேர்தலில் போட்டியிடும் பொழுது? உண்மையில இது ஒரு பிரச்சார நிதி சட்டம் இல்லாததால மிக மிக பாதகமான ஒரு சூழல் பெண்களுக்கு இருக்கு. ஏனென்றா பெண்கள் வந்து அரசியல்ல இப்பதான் காலடி எடுத்து, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு பெண் வேட்பாளர் பெண் பாராளுமன்றத்துக்கு சென்றிருக்கிறார், அதற்கு பின்னர் எங்கேயாவது ஒரு அதாவது தமிழ் பிரதேசங்களை பொறுத்தளவில் பெண்கள் மிக நலிஞ்ச நிலையில தான் இருக்கிறாங்க. அப்ப அந்த வகையில இந்த பிரச்சார நிதி சட்டம் இல்லையன்றேக்க மிக மோசமா பாதிக்கப்பட்டாக்களும் இனிமேல் பாதிக்கப்பட போறாக்களும் பெண்கள் தான். ஏன்னு சொன்னா பெண்கள் வந்து உண்மையில இப்ப ஆண்கள் என்று சொல்லேக்க அவை வந்து ஒரு நடைமுறையில எங்களோட சமுதாய நடைமுறையில வந்து அவர்கள் ஒரு பெரிய கொள்ளளவை கொண்டுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அல்லாட்டி ஒரு பிரச்சாரம் என்று வரையக்க அவைய நோக்கி பணத்தை கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இப்ப என்ன பொறுத்தளவில் புலம்பெயர் தேசத்திலே இருந்து கூட ஆண் வேட்பாளர்களுக்கு அவர் செயற்படக்கூடியவரா செயற்பட முடியாதவரா அல்லது அவர் ஏதோ சாதிச்சிருக்கிறாரா சாதிப்பாரா என்ற கேள்வி கூட இல்லாமல் ஆண் என்ற ஒரு ஒற்று செயற்பாட்டிற்காக ஒரு ஆண் என்ற ஒன்றுக்காகவே பல லட்சம் தொகை ரூபாக்களை அனுப்பி அவர்களை வெல்ல வைப்பதற்காக பல செயற்பாடுகள் இந்த எங்களோட சமுதாயத்துல நடந்திருக்கு. ஆனா பெண்கள் நான் பார்த்திருக்கேன் எத்தனையோ பெண்கள், இப்ப என்ன பொறுத்தவரை நான் கூட நாடாளுமன்றத்துல இருந்து தேர்தலில் போட்டிட்டு இருக்கிறேன், நாங்கள் வந்து இவ்வளவத்த சாதித்து கொண்டிருந்தாலும் அல்ல சாதிக்க துடிக்கிறவர்களா இருந்தாலும் நேர்மையானவர்களாக இருந்தால் கூட இந்த நிதி என்ற பிரச்சனை வந்து எங்களை மிக மோசமா பாதிச்சு தோற்கடிக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப நிதி வந்து சகல மெட்ட ஆண்களை போல சமபங்கா எங்களுக்கும் இருக்குமா இருந்திருந்தால் நிச்சயம் நாங்கள் ஆண்களை விட மிக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருப்போம் என்பதுதான் உண்மை. அப்ப நிதி வந்து சரியா பகிரப்பட வேண்டும், எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் அந்த மன எண்ணிக்கை எண்ணம் பெற வேண்டும். இது வந்து எங்கட சமுதாயத்துல இல்ல, அந்த எண்ணமே இல்ல எங்கட சமுதாயத்துல. பேரங்கோன் 52% பெண்கள் எங்கட சமுதாயத்துல இருந்தாலும் எத்தனை பெண் வேட்பாளர்களை இந்த பாராளுமன்றத்துல பெண்கள் தெரிவு செய்திருக்கிறோம். இப்ப பேரங்க எங்கட பெண்கள்ட மனநிலையே வந்து பெண்களை தெரிவு செய்வதற்கான ஒரு ஆர்வமோ அல்லது ஒரு நல்ல செயற்பாடுடைய ஒரு பெண்ணை தெரிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு ஓர்மமோ எங்கட பெண்கள்கிட்ட இல்ல. அவை வந்து அதை பற்றி சிந்திக்கிறதாக கூட இல்ல. அரசியல்ல பெண்கள் நாங்கள் வந்துட்டோம், எங்களை நாங்கள் வலிஞ்சி மிக கஷ்டப்பட்டு தான் எங்களை முன்னேற்ற வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அப்ப எங்களை முன்னேற்றா எங்களோட குடும்பத்துல இருக்கிற நிதியை நாங்கள் செலவழிச்சு கொண்டு போய் எங்களுக்கு ரெண்டு பக்கமான பிரச்சனை, குடும்ப பிரச்சனை வருது, வாழ்க்கை பிரச்சனை வருது. அப்ப நிதி என்றதை கட்டாயம் சட்டமாக்கப்பட வேண்டும். சட்டமாக்கப்பட்டால் எல்லோருக்கும் சமபங்கான அப்ப அது வந்து நிதி ஒதுக்கப்படுது. நாங்கள் எங்கட வல்லமையை பயன்படுத்தி நாங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை அதிகரித்து கொள்ளலாம். உண்மையில கடந்த பல தேர்தல்களில நிதி இன்மையாலதான் அனைத்து பெண்களுமே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றது மட்டும் அனைத்து ஆண்களோட ஒப்படைக்கே பகிரங்கமா தெரியுது. மற்றது இப்ப ஆண்கள் வந்து சாதாரணமா ஒரு நிதி விஷயத்துல எளிமையா வந்து அந்த நிதியை பெறினோம், ஆனா பெண்கள் நாங்கள் பல பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டியிருக்கு. இன்னொருவரிடம் போய் கை நிற்கிறதுக்கு கூட எங்களோட சமுதாய அமைப்புல எனக்கு பிரச்சனை இருக்கு. நாங்கள் நிதி தேவையென்று இன்னும் ஒரு சமுதாய ஒருவரிடம் போய் கேட்பமாயிருந்தால் அங்கு பல பிரச்சனைகள் உருவாகும். அதா பெண்களுக்கான பல வன்முறைகள் கூட உருவாகிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கு. பெண் வன்முறைகள் தேர்தலில் வந்து வன்முறை என்றே கை நீட்ட முடியாத ஒரு சூழல் கூட எங்களோட சமுதாயத்துல உருவாகி இருக்கு. அல்லாட்டி எங்களை வளர்ப்பதற்காக ஒரு நிதி தொகையை தருவார்களா என்றால் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் வேறையாக இருக்கும். அல்லது வந்து அவர்கள் குறிப்பிடக்கூடிய விடயங்களை மட்டும்தான் நாங்கள் நடத்தக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே நிதி சட்டம் கட்டாயமாக தேர்தல் நிதி சட்டம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். உருவாக்கினால்தான் ஜனநாயக ரீதியில நாங்கள் பெண்கள் வந்து உண்மையில ஒரு எங்கட செயற்பாடுகளை எங்கட உண்மைத்தன்மைகளை அல்லது எங்கட ஒரு இந்த 52% பெண்கள் அந்த பெருமதியை எங்கட ஸ்திரத்தன்மையை கொண்டு வரலாம் என்றது உண்மை. அப்ப உண்மையில எங்கட விதிவசமோ என்னமோ எங்கட ஜனநாயக நாடுகள்ல கூட அப்படி ஒரு சட்டம் இன்னும் பெறவில்லை. எங்கட உலகத்துல ஜனநாயக சட்டத்துல வந்து உண்மையா தேர்தல் ஜனநாயக ரீதியா நடக்கிறதுதான் நிதி கட்டாயம் ஜனநாயக ரீதியாக சட்டமாக்கப்பட வேண்டும். அப்ப நிதி சட்டம் இல்லையன்றே பல ஊழல்கள் பல தேவையற்ற பிரச்சனைகள் உண்மையா கோடிக்கணக்கான ரூபாய்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலில் செலவழிச்ச மில்லியன் கோடிக்கு மேல கோடி எவ்வளவு ஒவ்வொரு உறுப்பினர்களும் எவ்வளவு கோடியை செலவழிச்சிருக்கிறோம் என்று உண்மையில பின்னர் பத்திரிகைகளை படிக்க நாங்கள் எல்லாம் ஒரு
என்ன சொல் அந்த ரஜினிகாந்த் படத்துல சொல்ற மிக ஜுஜுப்பியா ஒரு சின்ன சின்ன ஆக்களா இதுல அவங்க பெரிய அளவில் செய்யக்க நாங்கள் ஒரு 1000 ரூபாய் அளவில தான் எங்களால நிதி செலவழிக்க கூடிய ஒரு மிக வருந்தத்தக்க ஒரு நிலையில நாங்கள் பெண்கள் இருக்கிறோம். பெண்களை கொண்டு வாரம் பெண்களை கொண்டு வாரம் என்று சொல்ற இந்த அரசாங்கம் பெண்களுக்காக செய்யறோம் பெண்களை முன்னெடுக்கிறோம் என்று சொல்ற அத்தனை அமைப்புகள் எந்த அமைப்புகள் பெண்களை முன்கொண்டு வாரத்துக்கான ஒரு நிதியையோ அல்லது பிரச்சார நிதியையோ அல்லது ஊடக நிதியையோ எந்த அமைப்பு செய்திருக்கங்களுக்கு? அப்ப அந்த வகையில எல்லாரும் வந்து ஒரு வகையில பெண்களை முன்னுக்கு கொண்டு வாரம் என்று சொல்லி அதன் மூலம் கூட தாங்கள் உழைத்து கொண்டு போவர்களாகத்தான் இருக்கிறார்களே. உண்மையில பெண்களை முன்னேற்றுபவர்கள் அல்லது பெண்களுக்கான ஒரு வாக்கெடுப்புல பெண்களை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற அந்த நிலை வந்து இன்னுமே வரவில்லை. எல்லா ஆண்களுமே பெரும்பாலும் தங்களை முன்னேற்றுவதற்காக பெண்களை பயன்படுத்துற ஒரு சூழல்ங்கிற சமுதாயத்திலே இருக்கு. ஆனா அந்த வகையில நான் என்ற சமூகத்துல நான் செயற்படுத்திக் கொண்டு போகும்போது நான் என்ன நினைத்து கொண்டேன் என்றால், எங்கட தைரியமும் எங்கட விசுவாசமும் எங்கட நேர்மையும் யாரையும் வெல்ல வைப்பதற்கான ஒரு செயற்பாடை கொடுக்கக்கூடிய சக்தி இந்த பெண்களுக்கு இருக்கு. நிதியை விட அதிக பெரிய சக்தி அவர்களுக்கு வழங்கப்படும் என்றத நீங்கள் கேட்ட வகையில இதை நான் சொல்றேன்னா, பிரச்சாரத்துக்காண்டி பெண்களை பயன்படுத்தணும்னா பல கட்சிகள் அப்படி நடந்திருக்கு. பிரச்சாரத்துக்கு பெண்களுக்கு வந்து தகுதிகளை தந்து பதவிகளை தந்திருக்கேக்க நாங்க செய்யற வேற ஒன்றுமே இல்லாமல் அவர்களை பிரச்சாரத்துக்கு மட்டும் பயன்படுத்தி கொண்டிருக்கிற கட்சிகள் வந்து உண்மையில அப்படி ஒரு மிக மோசமான வன்முறை, அரசியல் வன்முறையில இதை நான் மிகப்பெரிய ஒரு வன்முறையா கருதுனேன். பெண்களை வந்து உங்களோட வாக்கு சேகரிக்கிறாக்களா வச்சிருக்காங்க. உங்களை விட மிக வல்லமை உள்ளவர்கள் பெண்கள் என்பதை இந்த இடத்துல நான் சொல்லிக் கொள்ள விரும்புறேன். பெண்கள் செயற்பாடுடைய பெண்களை, நேர்மையுடைய பெண்களை, காரியமாற்றக்கூடிய பெண்களை, நல்ல தலைமைத்துவம் பெண்களை, ஆளுமையுள்ள பெண்களை சமுதாயத்துல நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கான வழிவகைகளை நீங்கள் சரி நிதிதான் தரையில்லை அதுக்கான வழிவகைகளையாவது இந்த சமூகம் செய்ய வேணும் என்று கேட்கறதோட இந்த எல்லாரும் நாங்கள் எல்லாரும் இணைஞ்சு இந்த நிதியை கொண்டு வந்து ஒரு சட்ட ரீதியாக வேண்டும் என்ற கோரிக்கையை நான் இந்த இடத்துல தேர்தல் ஆணைக்குழுவுக்கும் ஆணைக்குழுவிலே செயற்பட்டு கொண்டிருக்கிற விக்டருக்கும் நாங்கள் இந்த இடத்துல கோரிக்கையை நான் விடுறேன் என்னென்றால், தேர்தல் ஆணையகத்துல நிதிக்கான சட்டத்தை கொண்டு வர வேண்டும். நன்றி வாசுகி அவர்களிடம். வாசுகி அவர்களிடம், அதாவது வந்து செயல்திறன் மிக்க பெண்கள் அரசியல்ல ஈடுபடுறதால் சமூகத்திலேயே மாற்றம் வந்திருக்கான்னு இந்த கிட்டத்தட்ட 3 இடங்களா பணியாற்றிருக்கீங்க. இந்த 3 இடத்துலயே பெண்கள் அரசியலுக்கு வந்தாலும் சமூகத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. உங்களுடைய மைக் வந்து அன்மியூட் பண்ணப்படையில் நினைக்கிறேன். மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கா என்றதான் என்கூட கேள்வி. பெண்கள் மிகச்சிறந்த நல்ல கேள்வி. ஏனென்று சொன்னா பெண்கள் வந்தா பிறகுதான் சபைகள், நான் இப்ப கவனிச்ச பல சபைகளில போட்டித்தன்மை ஒன்று வந்திருக்குது. நாங்கள் ஒன்று செய்தா அதுக்கு மேல ஒன்று நாங்கள் செய்திருவோமா என்று சொல்லி போட்டி போடுற பலர் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நான் எந்த சமூகத்தை பொறுத்தளவில் நான் தெரிவு செய்யப்பட்ட அந்த சமூகத்துல உண்மையில இவ்வளவு காலமும் எத்தனையோ வருடங்களாக இந்த பிரதேச சபைகள் இலங்கையில இயங்கிக் கொண்டிருக்கு. இந்த முறை 34 வீதிகளுக்கு மேற்பட்ட வீதிகளை எந்த பிரதேச சபையில நான் இந்த 3 வருடங்களுக்குல போட்டிருக்கேன். அப்ப இந்த 34 ரோட்டும் என்னட்டு இன்னும் 2 ரோட்டு தான் தார் ரோட்டாக வர வேண்டி இருக்கு. அனைத்து ரோட்டுகளும் வீதியாக தார் வீதியாக ஆக்கப்பட்டுது. அப்ப இவ்வளவு காலமும் இத்தனை வருடங்களாக இருந்த இந்த பிரதேச சபைகளில இருந்த ஆண்கள் ஏன் இந்த ரோட்டை போடவில்லைன்னு அதிகபட்சமான அதிக நேரம் நான் என்ன கேட்பதோடு பலரிடம் பலர் இதை கேட்டிருக்கிறேன். விசுவாசமாமி நீங்க வந்தா பிறகு இப்ப பல இடங்கள்ல பார்த்தா பெண்கள் வந்து சில செயற்பாடுகளை, அதாவது பெண்கள் பல்வகை தன்மையுடையவர்கள், அதாவது ஒரே நேரத்துல பல வேலைகளை செய்யக்கூடிய ஆற்றலுடைய சக்தி உள்ள பெண்கள். அப்ப நாங்கள் வீடுல எப்படி இயங்குறவோ அது மாதிரி தான் சபைகள்லயும் போய் இயங்குறோம். அப்ப ஒரே நேரத்துல வந்து நாங்கள் பல வேலைகளை மாற்றங்களை எங்களோட சமூகத்துல உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இப்ப நாங்கள் உள்ளூராட்சி சபைகள்ல இருந்து ஆக செய்யக்கூடியது தண்ணி கொடுக்கலாம், வீதி போடலாம், லைட் போடலாம், இதுக்கப்பால நாங்கள் வறுமை கோட்டுக்குட்பட்டாங்களும் ஓரளவு சிறிது உதவி செய்யலாம். ஆனால் அதுக்கு மேலாக நாங்கள் பல பிரேரணைகளை கொண்டு போய் அந்த சமூகத்துல பல பிரச்சனைகளுக்கான முட்டுக்கட்டைகளை இட்டு பிரச்சனைகளை வந்து வெளியில வராம அதுக்கான தடைகளை போட்டு நாங்கள் பல பெண்கள் பல இடங்கள்ல பார்த்திருக்கிறேன். கட்சி வேறாக இருந்தால் கூட அந்த கட்சியில அந்த பெண் தான் பெரிய மிகப்பெரிய செயற்பாட்டாளராக இருக்கிறார். பல இடங்கள்ல பாக்க பெண்கள் மிகப்பெரிய ஒரு செயற்பாட்டாளர்களாக இருக்கிறார்கள்.
அப்ப பெண்கள் வந்தது என்னன்னு சொன்னா சமூகத்துல பல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. சபைகளில கூட ஒரு ஊழலற்ற தன்மையை வந்து இறுக்கமாக பிடிச்சு கொண்டிருக்கிறார்கள் பெண்களாகத்தான். இருக்க பெண்களுக்கு பயப்படுற சபைகள் கூட இருக்கு. இந்த பெண் கேள்வி கேட்டுருவார், இந்த பெண் கணக்கை கேட்டுருவார் என்று சொல்லி பயப்படுற பல பிரதேச சபைகளை நான் கண்டிருக்கிறேன். அப்ப பெண்கள் வந்து சபைக்கு வந்தா பிறகு ஊழலற்ற பல நிலைமைகள் ஏற்பட்டிருக்குது. சமூகத்துல வந்து போட்டித்தன்மையோட பல செயற்பாடுகள் வந்திருக்கு. அதை விட எங்கட பிரச்சனைகளை வந்து எங்களுக்கு தான் தெரியும். அப்ப பெண்கள் குழுக்களை உருவாக்கி சிறுவர் குழுக்களை உருவாக்கி உண்மையா சமூகத்துல பல பெண்கள் செயற்பாடுகளை செய்து இன்றைக்கு ஒரு நல்ல நிலையில மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பெண்கள் மட்டும் உண்மை. அப்ப பெண்கள் வந்து இன்னும் பெருமளவில் இப்ப மாகாண சபை தேர்தல் வரப்போகுது, பாராளுமன்ற தேர்தல் நடந்தது, பாராளுமன்றத்துல ஒரு பெண்ணை கூட தெரிவு செய்யல. இந்த 52% பெண்கள் அனைவரும் நாங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் அந்தந்த எந்த கட்சிக்கு நீங்க வாக்களிச்சீங்களோ அந்த கட்சியில உள்ள பெண்களை தெரிவு செய்யும் ஒரு பெண் யோசிக்கல. அப்ப உண்மையில இவ்வளவு நல்ல மாற்றங்களை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். எங்கட சபைகள் ஒவ்வொரு பெண்ணும் இருக்கிற சபை வந்து ஏதோ ஒரு விதத்துல காத்து காக்கப்படுகிறது. அதாவது பணங்கள் மக்களிட வரி பணங்கள் பாதுகாக்கப்படுகிறது, தேவையற்ற செலவுகள் நிறுத்தப்படுகிறது, கேள்விகள் கேட்கப்படுகிறது. நாங்கள் சில வேளைகளில பல கேள்விகளை கேட்க அங்க வந்து பல பிரச்சனைகள் உருவானால் கூட தான் அதற்கான தீர்வுகள் உருவாக்கப்படும். அந்த வகையில நாங்கள் பெண்கள் தெரிவு செய்யப்பட்டு பல மாற்றங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில மாகாண சபையில கூட பல பெண்களை இந்த சமுதாயம் தெரிவு செய்ய வேண்டும். ஊழலற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்கி நாங்கள் எங்கட அபிவிருத்திகளை அபிவிருத்தி என்று சொல்லி கொண்டு பலர் பதவிகளை பெற்றுக்கொண்டு அப்போது சொல்லிக்கலாம். தேசிய கட்சிகள்ல இருக்கிறார்கள் வந்து செயற்படக்கூடியதா இருக்கு. ஏனென்றால் அவைக்கு வந்து நல்ல பதவிகளை கொடுத்துருவோம். எங்களை தேடி ஊடகம் வராது. ஏனென்று சொன்னா எங்களுக்கு என்ன, நாங்கள் எங்கட கட்சியின்னு ஒரு மகளிர் அணி தலைவியா இருக்கலாம். நான் வந்து அரசு இந்த ஒரு பெரிய ஒரு நிலைப்பாட்டுக்கு நான் போக மாட்டேன். அப்ப அரசு வந்து பதவிகளை கொடுத்த உடனே அவர்கள் செயற்பாடுடையவர்களாகவும் நாங்கள் செயற்பட முடியாதவர்களாகவும் இருக்கிறோம். ஏனென்னா பணமும் ஊடகமும் அங்க செயற்படுது. அப்ப அந்த வகையில கூட பெண்களுக்கு வந்து பெண்கள் வந்து மேலும் தெரிவு செய்யப்படுக எங்கட தமிழ் தேசத்தை பொறுத்தளவில் நான் சொல்றேன், பெண்கள் பலர் தெரிவு செய்யப்படுவோமானால் எங்கட பெண்கள் 81,000 பெண்கள் விதவைகள் ஆக்கப்பட்டிருக்கிற பல தேசிய எங்கட பெரிய கட்சிகள்ல இருந்தவர்களால இன்றைக்கு பெண்கள் எத்தனையோ பேர் அந்த பேரினவாத கட்சிகள் எரிக்கின. எங்களை படுகொலை செய்தவன், எங்களை எங்கட பெண்களை விதவையாக்கினவன், எங்கட பெண்களை அம்மா அப்பா இல்லாத அனாதை ஆக்கினவர்கள் இந்த கட்சிகள்ல இருக்கிற பெண்கள்கிட்ட நான் இந்த தருணத்துல விடுக்கிறேன். எங்களுக்கான எத்தனை பெண்களுக்கான வாழ்க்கையை அவர்கள் பெற்றுக் கொடுத்துறாரு. அபிவிருத்தி என்ற போர்வையில அந்த கட்சிகளுக்கு போய் பெண்கள் எனக்கு உண்மையில சரியான கவலை. அந்த மிகவும் சுருக்கமா முடிப்பு. அந்த வகையில பெண்கள் நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்துவோம் விக்டர். அடுத்த முறை மாகாண சபை தேர்தலிலும் பல பெண்களை இந்த சமூகம் தெரிவு செய்து ஆற்றல் உள்ள பெண்களை எங்கட சமூகத்துக்கு கொண்டு வந்து நல்ல வாழ்க்கை தரத்தை சமூகத்தில் பெற்றுக் கொடுக்கிறதுக்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்று தருணத்துல நான் எல்லா சமூகத்திலையும் கோரிக்கை வர்றேன். கேட்பதற்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. நீங்கள் சொல்கின்ற விடயங்கள் மேனிய அரசியலுக்கு வர எத்தனைக்கின்ற பெண்களுக்கும் ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். எனவே நாங்கள் நேரத்தை கற்றுக்கொண்டு